அண்மை செய்தி, தமிழக வெற்றிக்கழக மாநாட்டிற்கு சென்ற இரண்டு பேர் விபத்தில் மரணமடைந்திருக்கிறார்கள் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் தமிழக வெற்றிக்கழக மாநாட்டிற்காக தொண்டர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். திருச்சியிலிருந்து மாநாட்டுக்கு சென்ற ஒருவர் உளுந்தூர்பேட்டையில் விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார். தடுப்பில் மோதி வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் இருவர் உயிரிழப்பு என்ற செய்தியை பார்க்கிறோம். ஏற்கனவே சென்னை தேனாம்பேட்டையில் தாவிகா மாநாட்டுக்கு சென்றவர் விபத்தில் உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சென்னை தாம்பரம் அருகே வேன் கவிழ்ந்த மற்றொரு விபத்திலும் 11 பேர் காயமடைந்திருந்தது நமக்கு தெரியும். திருச்சியிலிருந்து மாநாட்டுக்கு சென்ற வாகனம் உளுந்தூர்பேட்டை அருகே சாலையின் தடுப்பில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்ததில் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 3 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆறுமுகம் இணைகிறார். ஆறுமுகம், என்ன நடந்தது? வணக்கம் திலகவதி. விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலையில் இன்று தமிழக வெற்றிக்கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டிற்காக கட்சி கொடியை ஏற்றி வைத்து கட்சியின் கொள்கை திட்டங்களை அதன் தலைவர் விஜய் அறிவிக்கியுள்ளார். இந்த மாநாட்டில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் விழுப்புரம் நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இந்த மாநாட்டிற்காக திருச்சி தெற்கு மாவட்டத்திலிருந்து 6 பேர் ஒரு காரில் விக்கிரவாண்டி சாலைக்கு சென்றனர். அப்போது இந்த கார் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஷேக் ஹுசன் பேட்டை அருகே வந்தபோது சாலையின் தடுப்பு கட்டையில் மோதி நிலை தடுமாறி சாலையோர பள்ளத்தில், அதாவது 10 பள்ளத்தில் தலை குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் இந்த கார் அப்பளம்போல் நொறுங்கியதில் இதில் பயணம் செய்த திருச்சி தெற்கு மாவட்ட இளைஞர் அணி தலைவர் சீனிவாசன் மற்றும் துணைத் தலைவர் கலை இருவர் உயிரிழந்துள்ளனர். மேலும் இதில் படுகாயமடைந்த இருவரை போலீசார் மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தின் காரணமாக திருச்சி சென்னை ஜிஎஸ்டி சாலையில் சுமார் 6 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து போக்குவரத்தை சரி செய்து வருகின்றனர். தொடர்ந்து இங்கு முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி. ஆறுமுகம், சென்னை தேனாம்பேட்டையில் ஒரு விபத்து, தாம்பரத்தில் ஒரு விபத்து, தற்போது உளுந்தூர்பேட்டையில் வேன் கவிழ்ந்த விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற செய்தியையும் பார்க்கிறோம். விவரங்களை நமது செய்தியாளர் ஆறுமுகம் வழங்க கேட்டோம்.